வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரங்கோலி. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். அதுக்கப்புறம் மூணு பக்கமும் ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். இது ஸ்டார் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. அந்த குட்டி ட்ரையாங்கிள்குள்ளே மட்டும் நான் டாட்ஸ் வைக்கிறேன். சென்டரில் ஒரு டாட் வைக்கிறேன். அதை சுற்றிலையும் நான் குட்டி குட்டி டாட்ஸ் வைக்கிறேன். அதை பட்ஸ் மூலமாக நான் இழுத்து விடுறேன். வெளியிலேருந்து உள் பக்கமாக இழுத்து விடுறேன். அந்த குட்டி ட்ரையாங்கிளை சுற்றிலும் நான் சர்க்கிள் போடுறேன். செமி சர்க்கிள் ரெண்டு லைன் போடுறேன். இதே மாதிரி மூணு பக்கத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த ரெண்டு செமி சர்க்கிள்க்கும் நடுவில் நான் லைன்ஸ் போடுறேன். பக்கத்தில் பக்கத்தில் இதே மாதிரி மூணுக்குமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் ஒரு கர்வ் லைன் போட்டு ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட எண்டில் மூணு லைன் நான் போட்டுக்கிறேன், கர்வ் லைன். அதுக்கப்புறம் உள்ள ஒரு சுருள் போட்டிருக்கேன். இதே மாதிரி மூணு பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து அந்த செமி சர்க்கிளுக்கு மேலே சென்டராக பார்த்து நான் சுருள் போடுறேன். ரெண்டு சுருள், மேலே ஒரு சுருள். இப்போ அதை ஜாயின் பண்ணி திலகம் ஷேப் போடுறேன். இதே மாதிரி மூணு சைடும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ முடிச்சாச்சு. இந்த ரங்கோலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ அடுத்த ரங்கோலி பார்க்கலாம். சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நான் டாட்ஸ் வைக்கிறேன், மூணு டாட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் ரெண்டு டாட் வச்சுட்டு மூணாவது டாட் வெளியேயும் அந்த பக்கம் வெளியேயும் போட்டுக்கிறேன். ஸோ நாலு டாட் வரும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாட் இப்போ பார்க்குறக்கு ஸ்டார் மாதிரி இருக்கும். இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார் எல்லா பக்கத்துலேயும் ஒரே சைஸில் வரணுங்கிறதுக்காக நான் டாட்ஸ் வச்சு போட்டிருக்கேன். டாட்ஸ் இல்லாமலே ஸ்டார் கரெக்டாக போடுவோம் அப்படிங்கிறவங்க டாட்ஸ் வைக்காமலேயே ஸ்டார் போட்டுக்கலாம். இது ஸ்டார் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ சென்டரில் சர்க்கிள் போட்டு நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். சுத்திலி டாட்ஸ் வச்சுட்டு வரேன். அடுத்து பட்ஸ் வச்சு எல்லாத்தையும் உள் பக்கமாக இழுத்து விடுறேன். அந்த ஸ்டாரை ஜாயின் பண்ணி நான் செமி சர்க்கிள் போடுறேன். எவ்வளோ பெருசாக வெளியே இழுக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக இழுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நான் டாட்ஸ் வச்சுட்டு வரேன். டாட்ஸ் உள் பக்கம் இருந்து லைனாக வச்சுட்டு வரேன். பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா பக்கத்துக்கும் நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். அங்கங்கே அன்ஈவனாக டாட்ஸ் கூட வைக்கலாம். பட் அது ஒரு ஸ்டைலில் நல்லாயிருக்கும், இது ஒரு ஸ்டைலில் நல்லாயிருக்கும். அடுத்து வெளியில் நான் இப்போ திலகம் ஷேப் போட போகிறேன். அதோட எண்டில் சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விடுறேன். இதே மாதிரி எல்லா சைடும் நம்ம போட்டுக்கலாம். நான் உள்ளே ஃபுல்லுமே ஃபில் பண்ணலை, அந்த கார்னர்ஸில் மட்டும்தான் நான் அப்படியே இழுத்து விடுறேன். இப்போ ரெண்டு திலகம் ஷேப்புக்கும் நடுவில் இந்த மாதிரி வளைவு போட்டு சுருள் போட்டுக்கிறேன். சென்டரில் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சுருள் போட்டு அதிலிருந்து நான் திலகம் ஷேப் போடுறேன். இதே மாதிரி எல்லா சைட்லேயும் போட்டுக்கலாம். இந்த ரங்கோலியில் ஆறு பக்கம் வரும். சென்டரில் நம்ம ஸ்டார் போட்டு ஆரம்பித்தனால இப்போ முடிச்சாச்சு. இந்த ரங்கோலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ரங்கோலியில் நான் சென்டரில் டாட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வளைச்சி சுருள் போட்டுக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டு சுருள் போடுறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி ரெண்டு சுருள் போட்டுக்கிறேன். இப்போ சுருளை சுற்றிலையும் நான் திலகம் ஷேப் போடுறேன். இதே மாதிரி சுற்றிலையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல வளைவு கொஞ்சம் கிராஸ் ஆகிச்சு, அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். அந்த திலகம் ஷேப்புக்குள்ளே நான் மூணு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கார்னரில் டாட் வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா திலகம் ஷேப்புக்கும் நம்ம டிசைன் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு திலகம் ஷேப்புக்கும் நடுவில் நான் டாட் வைக்கிறேன். அதை சுற்றிலையும் டாட்ஸ் வச்சுட்டு வரேன். சிக்ஸ் டாட்ஸ் வைக்கலாம், ஃபைவ் டாட்ஸ் வைக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் வச்சேன். அதுக்கப்புறம் இதுலெல்லாம் நான் ஃபைவ் ஃபைவ் தான் வச்சேன். பட்ஸ் வச்சு உள் பக்கமாக இழுத்து விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம்.
சிக்ஸ் வச்சோம் அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வரும். ஃபைவ் வச்சோம்னா கேப் கரெக்டாக வரும். நீங்கள் கோலம் போடும்போது எவ்வளோ வேணுனாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு கர்வ் லைன் போடுறேன், அதுக்கப்புறம் பெரிய கர்வ் லைன் போடுறேன், அதுக்குள்ளே ஒரு கர்வ் லைன் போடுறேன். அதாவது மூணு கர்வ் லைன் போடுறேன். இதே மாதிரி எல்லா பக்கத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கோலம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ரங்கோலி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் இங்கே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.